மணிப்பூரின் புதிய ஆளுநராக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் பாஜகவின் மிக மூத்த உறுப்பினர் இள கணேசன் அவர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனது வாழ்த்து பதிவை தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக தனது ட்விட்டர் பக்கத்தில் மணிப்பூர் மாநில ஆளுநராக பொறுப்பேற்க உள்ள தலைவர் கலைஞர் அவர்களுடைய அன்பை பெற்ற பண்பாளரும் நீண்ட நெடிய அரசியல் அனுபவத்துக்கு சொந்தக்காரருமான அண்ணன் இள கணேசன் அவர்களுக்கு தனது வாய்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பதிவிட்டிருந்தார் அது மட்டுமல்லாமல் குறிப்பாக சில தினங்களுக்கு முன்பாக இள கணேசன் அவர்களிடத்திலே திமுகவினுடைய ஆட்சி எப்படி இருக்கின்றது என்கின்ற செய்தியாளர்களுடைய கேள்விக்கு தமிழ்நாட்டில் திமுகவினுடைய நூறு நாள் ஆட்சி என்பது முன்பெப்போதும் இல்லாத அளவிற்கு ஒரு மிக சிறப்பான ஒரு ஆட்சியை மக்களுக்கு வளர்ச்சிக்கான திட்டத்தின் அடிப்படையில் இந்த ஆட்சி மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு கையகப்படுத்தப்பட்ட பல கோடி கணக்கான நிலங்களை கோவில் நிலங்களை மீட்டெடுக்கும் அந்த பணி என்பது ஒரு மிக சிறப்பாக இருக்கின்றது இவ்வளவு நிலங்களை மீட்டெடுக்கின்றார்கள் என்று சொன்னால் அப்போது இதற்கு முன்பு இருந்த முதலமைச்சர்கள் செயல்பட்டு செயல்பட்டிருக்கின்றார்கள் தற்போது உள்ள தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவிற்கு மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் என்பதற்கு அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கும் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி அவருடைய அரசியல் அனுபவத்தை வெகுவாக பாராட்டியிருந்தார் இள கணேசன் அவர்கள் தற்போது அவர் புதிய ஆளுநராக மணிப்பூரில் பதவியேற்க உள்ள இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார் நண்பர்களே மீண்டும் ஒரு செய்தியில் நாம் சந்திப்போம் அதற்கு முன்னால்